அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துருந்தேன் குரூப் டூ குரூப் ஏ இன்றைக்கி கால்பர் வந்திருக்குது மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் ஐயோ இதை நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு டீமோட்டிவாக இருப்பீங்க சில பேர் இப்போ போன குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் முத முதையாக எழுதியிருப்பீங்க அதில் நிறைய நாள் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கால்பர் பண்ண தேதியிலேருந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிமோட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா அந்த குரூப் ஃபோரை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காதவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும் நோ ப்ராப்ளம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டினியூவாக ஒர்க் ஒர்க் அப் பண்ணால் தான் சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் பிப்ரவரியில் படிக்க அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது அதனால் அவனால் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது குரூப் டூவில் எப்படின்னா தொடர்ச்சியாக படிக்கணும் இந்த குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் சிலபஸில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோரிங் ஏரியான்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் மற்றும் ஆப்டிடியூட் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வரும் தமிழ் போன முறை நீங்கள் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ஆனால் இந்த முறை தமிழ் எளிமையாக இருக்கும் ஜிஎஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல் தான் இருக்கும் மேக்ஸ் கூட லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது டுவெண்ட்டி செவன் கொஷின் இருந்தது ஆனால் இந்த முறை டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மற்றும் ஆப்ளிடியூட் என்று சொல்லக்கூடிய மேக்ஸ் மட்டும்தான் டோட்டல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் டென் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஜிஎஸ் செவன்ட்டி ஃபைவ் கொஷனில் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எடுத்தால் கூட அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தால் கூட ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துடும் அப்போ ஒரு இந்த எக்ஸாமில் வரக்கூடிய குரூப் டூவில் ஒரு ஒன் ஃபிஃப்டி அல்லது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டாவே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம் எனவே நீங்கள் எல்லாேருமே இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்துட்டு இந்த இன்றைய இந்த கால்ஃபரை பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ நம்ம மாணவர்களுக்காக நம்ம சொல்ல போகிறோம் இங்கே பாருங்கள் இன்றைய விளம்பரத்தில் முக்கியமான தேதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னையிலேருந்தே கால்பெக் பண்ணலாம் இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அதே போல் லாஸ்ட் டேட்டு என்றைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு முன்னாடி வரை நம்ம கால்பெக் ப அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் இருக்கிறது பதினாலு ஒன்பது அதாவது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி மாணவர்கள் எல்லோரும் நம்ம பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் தேதி கால்ஃபர் வரும் செப்டம்பர் தேதி எக்ஸாம் இருக்கும் அப்படி தான் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்தாங்க ஆனால் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு நமக்கு விட்டுட்டாங்க இது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் நமக்கு எக்ஸாம் டேட் வந்து ரொம்ப குறைவாக வந்துடுச்சு எப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து அதாவது செப்டம்பர் தேதி நடக்க வேண்டியது செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அதனால் இன்னையிலேருந்து நம்ம தேதி எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ நாள் நமக்கு எக்ஸாம் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எண்பத்தி நாலு நாள் இருக்குது அப்போ எண்பத்தி நாலு நாளில் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க படிக்காத ஏரியாவை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் படித்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழில் திரும்ப திரும்ப கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் தமிழ் மட்டுமல்ல அதோடு பொது அறிவையும் திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சிங்களா ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போது இன்னையிலே இன்னையிலேருந்தே நீங்கள் ஆன்லைன் அப்ளைக்கு முயற்சி பண்ணுங்க இன்னிருந்து நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன் வந்துடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னே நாங்கள் தேர்வு எழுதுகிறப்போ என்னாச்சு அப்படின்னா சேம் கட் ஆஃப் வரப்போ ஒரே மாதிரியான மதிப்பெண் வரப்போ ஒரே மதிப்பெண்ணில் ஒரு நா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க அதில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை குவாலிஃபைடு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கடுத்து அதுலேயும் சேமாக இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து ஏஜ் யார் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஏஜ்லேயும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ எல்லாம் அப்படிதான் இருந்தது அப்போ எப்போயும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதனால ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறாங்க முன்கூட்டியே அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல மிக கவனமாக அப்ளை பண்ணணும் என்னென்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் தான் அப்ளை பண்ணுவீங்க அவங்கெல்லாம் லாஸ்ட் டைமில் என்னென்ன தவறுகள் நடந்துச்சு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரிய வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோரில் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருந்தது அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எல்லாருமே ஜென்ரல் தமிழ் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற கால்ஃபரில் ஜென்ரல் தமிழும் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது அதனால் நீங்கள் ஜென்ரல் தமிழுக்கு தான் படிக்கணும் ஜென்ரல் தமிழ் தான் படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளை போது மட்டும் இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு அதை என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் ஆங்கிலத்தை அதாவது ஜென்ரல் இங்கிலீஷை உங்களுக்கு ஆப்ஷனலாக கொடுத்துருவாங்க அதை ரொம்ப கவனமாக பார்த்துங்க ஏன்னா சென்ற காலத்தில் நீங்கள் நம்ம மாணவர்களே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பொது தமிழை நல்லா தரவாக படிச்சுட்டு போனாங்க ஆனால் ஆல் டிக்ட்டில் வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆங்கிலம்னு வந்துருச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்ளை பண்ணுறப்பயே அவங்க வந்து பொது ஆங்கிலம் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்போது இதை ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்காரர்கிட்ட பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக தான் என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன போஸ்ட்டுக்கு கால்பர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இரண்டு விதமான பணிகளுக்கு கால்பர் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று குரூப் டூ பணிகள் அப்படின்றதுல கால்பர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து குரூப் டூ ஏ அப்படின்றதுல ஒரு கால்பர் பண்ணிருக்காங்க இந்த குரூப் டூ பணிகளில் பிரதமா பிரதானமான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டார் இருக்கும் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கும் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பிரதான பணி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் எவ்வளோ எவ்வளோ கால்பர் வந்திருக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு பாருங்கள் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டரில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பதிமூணு வேக்கண்ட்டு கால்பர் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுல முந்நூற்றி முப்பத்தாறு பணிகள் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப கூடுதலாக தான் இருக்குது ரொம்ப அனிமை அருமையான பணி இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பணி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன வேறு பணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் மூணாவது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கா நம்ம பார்த்த பணியில் எது அதிகமான ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு போஸ்ட் இருக்குது ஆனால் இதை தேர்ந்தெடுத்திங்கன்னா அடுத்த ப்ரொமோஷனே குரூப் ஒன் ஆஃபீஸராக தான் நீங்கள் ப்ரொமோஷன் எப்படி எப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு அடுத்தபடியான நிலையில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் தான் அதனால் நேரடியாக உங்களுக்கு குரூப் ஒன் அதிகாரியாக கூடிய டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்குது அது வெறுமனே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து பெரும்பான்மையாக அதிகமான கட் ஆஃபில் இந்த எக்ஸாமில் போட்டி போட்டுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு பணியாக தான் இருக்கும் அது சப்ரிஜிஸ்டராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பதிவுத்துறையில் மிக முக்கியமான பணி சப் சப்ஸ்டாரண்ட்ருந்தால் எத்தனை பணிகள் இருக்குது வெறுமனையே அஞ்சு பணி மட்டும்தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்த குரூப் டூ போஸ்ட்டில் மட்டும் அப்படின்னா டோட்டலாக ஒரு ஐநூற்றி ஏழு போஸ்ட்டுகளை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ஐநூற்றி ஏழு பணிகளுக்கு மட்டும் அடுத்து மெயின் தேர்வுகள் இருக்குது அந்த மெயின் தேர்வில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும் நீங்கள் லாஸ்ட் டைம் எழுதுனீங்க இல்லையா அது போல் இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு ரெண்டுக்குமே ஒரே மெயின்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டுக்குமே இன்டர்வியூ அப்படின்ற நேர்முக தேர்வை எடுத்துட்டாங்க ஆனால் மெயின்ஸில் குரூப் டூவுக்கு பிரதான தேர்வில் டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும் இருக்குது குரூப் டூ ஏவுக்கு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்குது இந்த எக்ஸாமில் நம்ம அனைவரும் ரொம்ப மிக கவனமாக அல்லது புதுமையாக புகுத்துருக்கிற விஷயம் அதை கவனமாக எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஏ என்று சொல்லக்கூடிய இந்த பணிகளை அடுத்து மெயின் தேர்வுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சுருக்குறாங்க என்னது கம்ப்யூட்ரு பேஸ்டு எக்ஸாம் பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அதாவது இதில் நம்மளுக்கு இரநூறு வினாக்கள் இருக்கும் மெயின்ஸில் அந்த இரநூறு வினாக்களுக்கு சூஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் தான் அது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும் இது முன்ன வரை எந்த எக்ஸாமுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கல ஆனால் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போயும் அது இருக்குது ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்டருக்கு அதுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே பாருங்க அடுத்தபடியாக நம்ம இந்த குரூப் டூ ஏ அப்படின்றதுல மொத்தம் எவ்வளோ பணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் குரூப் டூ ஏவில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது பணிகள் இருக்குது மொத்தம் இருக்கிறதுல இது பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கேட்டரில் போடுறாங்க இங்கே பாருங்கள் முதல்ல பர்சனல் அசிஸ்டன்ட் இன்ட் சேர்மேன் அண்டு மேனேஜிங் டைரக்டர் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது ரொம்ப மினிமமாக இருக்குது இதில் அதிகபட்சமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை லாஸ்ட் டைம் கூட நீங்கள் போய் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பணிகள் இருக்குது மிக அதிகமாக இருக்கக்கூடிய பணி அது தான் அதுக்கு அடுத்தபடியாக இரநூத்தி எழுபத்தி மூணு போஸ்ட் இருக்குது எது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் இதுவும் ரொம்ப போட்டிகள் இருக்கும் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டருக்கு மட்டும் ரொம்ப போட்டிகள் இருக்கும் ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டுன்னு இது எடுப்பாங்க அதுக்கு அடுத்தபடியான பணிகள் அதிகமாக இருக்கிறது வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு பணிகள் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி அதுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய பணி தான் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுன்னு இதில் கால்பர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த பணிக்கு பேர் வந்து சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வருவாய்த்துறையில் நீங்கள் இன்னைக்கு கால்பர் பண்ணியிருக்கிற இந்த பணிகளிலேயே மிக பிரதான பணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்தெந்த பணிகளில் மக்கள் மக்கள் பணி சார்ந்த பணி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் நலன் சார்ந்த பணிகள் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில் தான் மிக முக்கியமான பணி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் எதில் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ப்ரொமோஷன் அதிகபட்சமாக இருக்கும் இந்த இந்த சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு பணி வந்து இங்கே நம்மளுக்கு ரெவென்யூ அசிஸ்டண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பணியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய வயதுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிடலாம் சில பேருக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ ஆகிடலாம் அளவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதில் ரெவென்யூ அசிஸ்டண்ட்டில் மட்டும் எனவே நீங்கள் இங்கே கால்பர் பண்ணியிருக்கிற பணியிலே என்னுடைய பார்வையில் மிக பிரதான பணி எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொமோஷன் அதிகளவில் இருக்கும் இதில் தான் ரொம்ப அதிக அளவு ப்ரொமோஷன் இருக்கிறது அதுக்கடுத்து மக்கள் கட்ட சொசைட்டியில் நல்ல மரியாதையாக இருக்கக்கூடிய பணி கூட அது இல்லாமல் இந்த துறையை எப்படி சொல்லுவாங்கன்னா அனைத்து துறைகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க வருவாய்த்துறையை எனவே அந்த வருவாய்த்துறையில் உதவியாளராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா முதல் பணி வந்து ஆரை என்று சொல்லுவாங்க ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அந்த பணியை சொல்லக்கூடியது அதுக்கடுத்து டெப்டி தாசில்தார் அப்படின்ற ஒரு பணி ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக தாசில்தார் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நிலையில் டெப்டி கலெக்டர் அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த டெப்டி கலெக்டர் ரேங்க்கில் தான் ஆர்டிஓ ரீஜினல் அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணி வந்து கிடைக்கும் எனவே இப்போது இருக்கிற பணியில் ரொம்ப பிரதான பணி அப்படின்னு எங்கள் பார்வையில் எங்கள் பயிற்சி மையம் சார்பில் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய பார்வையில் நான் சொல்லணும் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதனால் அதுக்கு காம்படிஷன் அதிக அளவில் இருக்கும் ஆனால் அது குரூப் டூ ஏல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக நிறைய உங்களுக்கு பணிகளை கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸு அதில் கொடுத்துருக்காங்க அதே போல் சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதில் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏயில் வரக்கூடிய பணிகளாக இருக்குது சரி இந்த குரூப் டூ ஏல இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் எல்லா போஸ்ட்டுக்கும் பெரும்பான்மையாக நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டத்தை பெற்றிருக்கணும் அதாவது டிகிரி எனி டிகிரி ரெக்னைசு யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானதாக இருக்குது பெரும்பான்மையான பணிகளுக்கு அதே மாதிரி வயது வரம்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இருபத்தாறு வயது இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது கொடுத்துருக்குறாங்க அதுவே சிலது டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பதினெட்டு வயது முடிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது வந்து ஐம்பது வயது வரை எக்ஸ் சர்வீஸ் மேனு கொடுத்துருக்காங்க சிலருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வரை கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு நாற்பத்தி ரெண்டு வரை அப்படின்னு இருக்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் விடோம்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மே மேனுக்கு ஐம்பது வயது இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ரைட் அதே போல் ஓனமுற்றோருக்கு சாரி அந்த வார்த்தையை மாற்றுத்திறனாளிகள்னு பயன்படுத்தணும் சாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வயது வரும் எவ்வளோன்னா ஐம்பத்தி ரெண்டு வயது கொடுத்துருக்குறாங்க சரி இவ்வாறு நமக்கு இந்த வயது வந்து இருபத்தி ஆறில் அதிகபட்ச குறைந்தபட்ச அதாவது குறைந்தபட்ச வயதில் அதிகபட்சமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது குறைந்தபட்ச வயது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையான பணிகளுக்கு பதினெட்டு அல்லது இருபத்தி ஒன்று இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நம்ம கால்பரிலையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் பெரும்பான்மையாக நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரி இந்த எக்ஸாமில் நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு தெரிய வந்துருச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன் அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும் படிக்கிறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வழிகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பிரிலமினரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது இந்த ப்ரிலிமினரியில் ஏற்கனவே குரூப் ஃபோரில் என்ன படிச்சிங்களோ அதை விட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூடுதலாக படித்தாவே இந்த குரூப் ஃபோரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கோம் சரி அந்த சொன்ன மாதிரி செப்டம்பர் பதினாலாம் தேதி அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அதோட நமக்கு முடிஞ்சிருந்தா இல்லை அதுக்கடுத்து மெயின்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வருது அந்த மெயின்ஸில் என்ன சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்கலாம் பாருங்கள் மெயின்ஸில் குரூப் டூக்கு ஒரு மெயின்ஸ் இருக்குது அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் குரூப் டூக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அடுத்து குரூப் டூ ஏக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அதாவது வரக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நம்ம பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரியும் இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இருக்குது அப்படின்றது தெரியும் இதில் பழையபடி நமக்கு ஃபோர்த் குரூப்பில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான் இருக்குது வேறு ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் மூணு பார்ட்டாக இருக்கும் பார்ட்டு ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பகுதி ஆ இலக்கணமும் பகுதி ஆன்றது வந்து இலக்கியமும் பகுதி இ அப்படின்றது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை தான் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் இதோட கூடுதலாக நம்ம என்ன படிக்கணும் இதே தமிழுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை படிக்கணும் அது இல்லாமல் சமச்சீர் கல்வி புத்தகத்தையும் நம்ம படிக்கணும் இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே போல் தான் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் நம்ம பார்க்கணும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்ட் ஏ கிராமர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அதே போல் பார்ட் பி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொயட்ரி கொடுத்துருக்குறாங்க பார்ட் பியில் பார்ட்டு சீலில் என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா லிட்ரேசி அண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே தான் எந்த சிலபஸும் மாற்றமே இல்லை ஏற்கனவே பழைய சிலபஸ் என்ன இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் அதே போல் நீங்கள் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க எதுக்கு பார்த்திங்கன்னா பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்துக்கு பத்தாம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் பழைய சிலபஸ் படித்ததோடய கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் படித்தா போதுமானது அதுக்கு படி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பொது அறிவுக்கு நம்ம பருவோம் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கூட உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கங்க ஃபஸ்ட்டு யூனிட் என்ன கொடுத்துருந்தாங்க ஜென்ரல் சயின்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அது போல் வழக்கமாக கரண்ட் ஈவெண்ட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்து மூணாவது யூனிட் ஜாகர்பின்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் வழக்கமாகவே உங்களுக்கு இருக்குது அப்போ குரூப் ஃபோரில் என்ன இருந்துச்சோ அதுதான் பார்ப்பீங்க ஆனால் இந்த குரூப் டூவில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா யூனிட் நைன் அண்டு யூனிட் எயித் அண்டு பாலிட்டி இதை வந்து நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா இந்த பகுதியில் தான் உங்களுக்கு டபுள் டிஜிட்டில் கொஷின் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதோட மேக்ஸை நீங்கள் கூடுதலாக பார்க்கணும் இப்படி பார்த்தோம்னா ப்ரிலிமினரியை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து நாம் இந்த குரூப் டூக்கான மெயின்ஸையும் குரூப் டூ ஏக்கான மெயின்ஸையும் அடுத்த பகுதியில் நம்ம திரும்ப பார்ப்போம் இப்போ அடுத்து நம்ம குரூப் டூ மெயின்ஸ்க்கான எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வழக்கமாக பழைய சிலபஸ் தான் குரூப் டூ அப்படின்ற தேர்வுக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் ஸ்டடீஸில் முந்நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இதில் நம்ம லாஸ்ட் டைம் என்ன மார்க் எடுத்தாங்க எவ்வளோ கட் ஆஃப் வந்தது அப்படின்றது தெரியும் அது வெறுமனே ஐநூற்றி ஏழு போஸ்ட்டுக்கு மட்டும் நாம் இந்த பகுதியில் பார்க்க வேண்டிய பகுதி இதில் தான் இந்த தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வெறுமனே நூறு மதிப்பெண் இதில் எவ்வளோ எடுத்தால் போதும் நாற்பது எழுத்தா போதும் எலிஜிபிலிட்டிக்கு மீதி வந்து சொல்ல முடியாது இல்லையா நம்மளை விட யார் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கட் ஆஃபர் நிர்ணயிப்பாங்க அதன் அடிப்படையில் பேப்பர் டூ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கு மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் நாம் லாஸ்ட் டைம் எவ்வளோ எடுத்தோம் ஒரு நூற்றி அறுபது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்தாவே நமக்கு கிடச்சிது அப்படின்னு தெரியும் இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் இந்த ஐநூற்றி ஏழு போஸ்ட்டுக்கு முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்குறது எது அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸு ஃபார் குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கு இது ஒரு மெயின்ஸு இது மேலே நம்ம பார்த்தது டிஸ்கிரிப்டி டைப்பு கீழே பார்க்குறது வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்கும் அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு நூறு கொஷின் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு மூணு பகுதியாக கொடுத்துருக்காங்க எங்கேயுமே அது எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஒன்னில் பார்ட் ஏ பி கொடுத்துருக்காங்க பார்ட் டூவில் சீனு கொடுத்துருக்குறாங்க சரியா இங்கே பாருங்கள் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது மேக்ஸ் நுண்ணறிவு சம்மந்தமானது இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பது மதிப்பெண்கள் இருக்கும் நாற்பது கொஷின் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூறு கொஷின் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு நூற்றி நாற்பது இங்கே பாருங்கள் லாங்குவேஜ் ஆர் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் இது எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க அறுபது கொடுத்துருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கொஷின் மெயின்ஸில் சூஸ் பேசுகிற ஆன்சரில் இரநூறு வினாக்கள் இருக்கும் அப்போது ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண் அப்படின்னா இரநூறு வினாக்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் முந்நூறு மதிப்பெண் இருக்கும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறாங்க சரியா இங்கே பாருங்கள் இங்கே தான் நம்ம ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போது இந்த பேங்க் எக்ஸாமெலாம் வைப்பாங்க இல்லையா அது போல் எங்கெங்கெல்லாம் காலேஜ் வந்து என்ஜினியரிங் காலேஜ் இருக்கோ அங்கே தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க எனவே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை தான் குரூப் டூ மெயினுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏவுக்கு குரூப் டூக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் அப்படின்றது தெரியும் எனவே இப்போ இருந்து இந்த குரூப் டூ ஏக்காக இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத பயிற்சி பண்ணி பார்த்துக்குங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிறைய கம்ப்யூட்டர் சென்டருக்கார வந்து தவறாக பண்ணிடுறாங்க அதனால் நிறைய மாணவர்களுக்கு எக்ஸாம் எழுதறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் கிடைக்காமல் போயிடுது அதில் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தமிழ் மீடியம் தமிழ் வழி சான்று வாங்கி அப்ளேட் பண்ணுறதுல அதே போல் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறதுல இந்த மாதிரிலாம் சில குளறுபடிகள் பண்ணிடுவாங்க ஃபீஸ் கட்டலை அப்படின்றதுக்காக அவங்க எக்ஸாம் அப்ளை அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு மெசேஜ் வந்திருக்குது அதனால் மாணவர்கள் ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க அதனால் ரொம்ப தெளிவாக யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கம்ப்யூட்டர் பயிற்சி மையத்துக்கு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா நீங்களே பண்ணிக்கோங்க அதுதான் சரியாக இருக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா டேட்டாஸும் நம்ம கொடுத்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுக்க சொல்லுங்கள் கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஜென்ரல் தமிழ் போட்டிருக்குமா ஜென்ரல் இங்கிலீஷாக உங்களுடைய ஆப்ஷன் வந்து எது கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் கடைசியாக சப்மிட் கொடுங்க மிக தெளிவாக இருக்கும் எனவே இந்த இன்னைக்கு வந்திருக்கிற தேர்வு வந்து மிக மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் இந்த கால்ஃபரு இதே சந்தோஷத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க வெற்றி பெற்றலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை காஞ்சி எக்ஸ்வன் பயிற்சி மையத்தின் சார்பில் நீங்கள் விரைவில் வெற்றி பெற்று அரசு பணியை வாங்கணும் அப்படின்றதில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்